இந்தியாவில் புதுடில்லியிலிருந்து சிறிலங்கன் விமானம் மூலம் இலங்கையர்கள் 144 பேர் இன்றைய தினம் இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளனர். அழைத்து வரப்படும் அனைவரும் இராணுவத்தினரால் பராமரிக்கப்பட்டு வரும் புனானி தனிமைப்படுத்தல் மையத்திற்கு தனிமைப்படுத்தலுக்காக அனுப்பி வைப்பதற்கான சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். இராணுவத்தினரால் பராமரிக்கப்பட்டு வரும் கட்டுக்கெளியாவ தனிமைப்படுத்தல் மையத்திலிருந்து 49 பேர் உட்பட இன்னும் சிலர் இராணுவத்தினராலும் கடற்படையினராலும் பராமரிக்கப்பட்டு வரும் தனிமைப்படுத்தல் மையங்களிலிருந்து எல்லாமாக 77 பேர் தனிமைப்படுத்தல் மற்றும் PCR பரிசோதனைகளையும் பூர்த்தி செய்து கொண்டு இன்று வெளியேறினர். இதுவரை முப்படையினர்களினால் பராமரிக்கப்பட்டு வரும் தனிமைப்படுத்தல் மையங்களிலிருந்து 4,659 பேர் தனிமைப்படுத்தலை பூர்த்தி செய்து கொண்டு வெளியேறி சென்றுள்ளனர். மேலும் நாராயண்பேட்டை பிரதேசத்தில் COVID-19 தொற்றுக்குள்ளான நபர்கள் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து நேற்றைய தினம் 69 பேர் அப்பிரதேசத்திலிருந்து தம்மின்ன தனிமைப்படுத்தல் மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் அதே போன்று தொற்றுக்குள்ளான கடற்படை வீரர்களுடன் சமீபமாக பல வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப அங்கத்தவர்கள் என எல்லாமாக 184 பேர் பொம்பைமேடு தனிமைப்படுத்தல் மையத்திற்கு அழைத்து செல்வதற்கு சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் முப்படையினர்களினால் பராமரிக்கப்பட்டு வரும் தனிமைப்படுத்தல் மையம் 32 தொடர்ந்தும் 3,609 பேர் தனிமைப்படுத்தலில் உள்ளனர். இன்றைய தினமும் இலங்கை கடற்படையின் வீரர்கள் மூவர் தொற்றுக்குள்ளானது அடையாளம் காணப்பட்டது. இதன் அடிப்படையில் வெலிசரை கடற்படை முகாமிற்குள் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 147 ஆகும். மேலும் முகாமிற்கு வெளியே அதாவது விடுமுறையில் சென்றிருந்த வேளையில் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 79 ஆகும். எனவே இதுவரை மொத்தமாக தொற்றுக்குள்ளான கடற்படை வீரர்களின் எண்ணிக்கை 226 ஆகும்.